எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சன் ஹீரோவா வெட்டி பெட்டிட்டீங்க? ஆக்சன் ஹீரோவா அதை பத்தி என்ன நினைக்கீங்க? கவர்மெண்ட்ல இருந்து ஆக்சன் மாதிரி வெட்டி பெட்டிட்டீங்க, அப்பதான் எல்லாருமே சொன்னீங்க ரொம்ப நல்லா இருக்கு, டே பிடிச்சு போயிருங்க நீங்க. மறுபடியும் கதை நாயகனா என்னைய வெற்றி பெற வச்சிருக்காங்க இயக்குனர் திரை செந்தில்குமாருங்க. உங்க மூலமா இந்த நேரத்துல நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்புக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு அடுத்தடுத்து தக்க வச்சுக்கிற சில வாய்ப்புகள் அமைகிறது, அது இறைவனோட ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆரம்பத்துலேருந்து இந்த உழைச்ச உழைப்புக்கு கடைசியாக வந்து உங்ககிட்ட ஒரு ஷோ பார்த்துட்டு நீங்கள் அவ்வளோ பேர் உள்ளே வந்து நீங்கள் அந்த படத்தை அவ்வளோ ஸ்லாஷ் பேசுனீங்க. இன்டர்வியூ பிளாக்ல நிறையா பேர் எதிர்பார்க்காத ஃபோன், எனக்கு அவ்வளோ ஃபோன் வந்துச்சு. அவ்வளோ ஃபோன் அவங்க பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சிறுத்துருச்சு ஒரு மாதிரியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்லுன்னு சொன்னாங்க, செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எல்லோரும் அதை விட எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துறீங்க இந்த படத்தை. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜனங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இதை மக்கள்கிட்ட அவங்க சொல்ல தேவையில்லை. இந்த ஒரு வெற்றி படத்தை எப்படி எப்படி சேர்க்கணுமா நீங்கள் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோடய டீம் சார்பாகவும், இயக்குனர் சார்பாகவும், தயாரிப்பாளர் சார்பாகவும், கேமராமேன் சார்பாகவும், ஆட்டேட்டர் சார்பாகவும் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுலுமே கோவிலுக்கு சொந்தமான இடம் நிறைய இருக்கு, அமைச்சர்கள் தான் எடுத்தாங்கன்னு எப்படி அவரை உள்ள போட்டிருக்கீங்க? இல்லை அப்படி சொல்ல சார், அப்படி ஒன்று நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது தான் கதை. அப்படி ஒரு இதாக கற்பனை தானே, இது ஒரு கற்பனை தானே. அதுதான் இல்லை, நீங்கள் உங்கள் முயற்சிக்கு நான் வரவேற்கிறது, உங்களோட முயற்சிக்கு நான் வரவேற்க நல்ல விஷயமே. இல்லை அமைச்சர்கள் தான் எல்லாம் இந்த கோயில் இடங்கள்லாம் தொட முடியும் சார், அது உங்களுக்கு அப்படித்தான் அனுப்பியிருக்கா, நீங்கள் அப்படித்தான் நினைக்கிறீங்க. இல்லை அது கூட பத்திரப்பதவித்துறை அறநிலையத்துறை அமைச்சரை சொல்லாமல் பத்திரப்பதவி. அப்போ படத்தில் மாற்றிருக்கு, அப்போ படத்தில் போலீஸ் கேரக்டர் வைக்க முடியாது, டாக்டர் கேரக்டர் வைக்க முடியாது, எந்த கேரக்டரும் வைக்க முடியாது. இது கதைக்குள்ள வர்றதானுங்கண்ணே. அதே மாதிரி காமெடி என்ன இருந்து வர்றவங்க கொஞ்சம் காமெடி கலந்த கதைகள் தான் ஹீரோவாக நடிப்பாங்க. அப்படி வருவாங்க இந்த கவுண்டமணி வடிவேல் சந்தானம் வரைக்கும். அது நீங்கள் எப்படி இந்த சீரியஸான கதைன்னு ரெண்டு படமும் போன படம் ஒரு மாதிரி ஹிட்னா இந்த படம் அதை விட பெரிய ஹிட்டாக இருக்கும் உங்களுக்கு, எப்படி தேர்ந்தெடுத்து எடுக்கீங்க? எந்த தைரியத்தில்? ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன். அது என்னோட இது இல்லைங்க, அது இயக்குனரோட. நான் வந்து அந்த கதையில் நினைக்கிறேன்னு ஆசைப்பட்றேன். அது இயக்குனர் தான் இன்னைக்கு இந்த வெற்றி காரணம். அவங்க அவங்க நம்மளை கையாளுறாங்க. என்ன அடிக்கிறத நம்புறபடியே இருக்குது. அந்த செகண்ட் ஹாஃப்ல நீங்க தானே வேற லெவல்ல இருக்கு. எப்படி மாட்டி இருக்கீங்க சூரியனே? எப்பவுமே வந்து இல்ல இல்ல நீங்க சொல்லல, எப்பவுமே வந்து ஒரு படத்துல நாயின்லாம் சொன்னா டாக் எல்லாம் சொன்னா வந்து மியூட் பண்ணுவாங்க. உங்க படத்துல ஏன் மியூட் பண்ணல? காமெடி தான் வருது. இல்லை அது வேற எப்படி சொல்லலாம், நீங்கள் வேணால் சொல்லுங்கள், அது எப்படி சொல்ல முடியாது? நாயின்னு சொன்னாவே அதை மியூட் பண்ணிடுறாங்க. சென்சார் போர்ட் போனாவே ஒரு விஷயத்தை நம்ம வந்து தப்பாக தவறாக சொன்னால் மியூட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பெரிய பெரிய ஹீரோங்க மட்டும்தான் சரி, அவங்க தவறாக பேசினாலும் சரி அசிமா பேசினாலும் சரி சென்சார் போர்டு ஈஸியாக விட்டுறாங்க. உங்களுக்கும் அதே மாதிரி சலுகை கொடுத்துருக்காங்களே, அது விசுவாசம் ஒன்று மேலே வச்சுருக்காங்க. அதுதான் இல்லை இன்னொன்று, எல்லாமே இந்து கேரக்டர் அவர் சாமியார் அம்மெல்லாம் வச்சுட்டு பர்வின்ற கேரக்டர் எதுக்காக உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க? இஸ்லாமிய சமுதாயத்தை மாற்றுறதுக்காகவா? இல்லை ஒரு படம் நல்லா வந்து அந்த முஸ்லீம் கேரக்டராக வரும். கோயில்ல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரணும்னா இயல்பா இதுதானா இருக்கும். வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அதுக்குள்ள இருக்கிற போது அந்த குடும்பத்துக்குள்ள வரும்போது தானே பிரச்சனை வரும். அப்ப கோயில சுத்தி கதான போது அது இயல்பா அப்படிதானே நடக்கும். படங்கள்ல காட்டுவாங்க முதல் முறையா இது முஸ்லீம்ஸ் காமிச்சு இது ஜாதி மாறுறாங்க. எதுவுமே நடக்காது இல்லையா, எல்லாமே நடந்துட்டு இருக்கிறா. இது எங்களோட கற்பனை, அதுக்குள்ள எது கதைக்கு சுவாரஸ்யம் சேர்க்குமோ அதை தான் நாங்க பண்ணுவோம். சூரி சார் இப்ப சொல்லுங்க, காமெடியா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா, ஆக்ஷனா நடிக்கிறது கஷ்டமா இருக்கு?
இன்னைக்கு காமெடியா நிக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம். ஆக்சன் வந்து நல்ல ஈஸியா எப்ப வருமோ அப்ப வெளில வரும். அது சாமி கிட்ட கேட்கணும். விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்களுக்கு நண்பரா இருக்கிறாங்க. இந்த படத்துல பதிவுத்துறை அமைச்சர் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மணி சிறு பண்ணிட்டு நம்ம ரெண்டு தனியா பேசிட்டே இருப்பாங்க. நீ பாக்க ரெடியா இருந்தா நான் நடிக்க ரெடியா இருக்கேன். தயாரிப்பாளரும் சாரும் ஹீரோவும் முடிவு பண்ணா இயக்குனரும் ரெடி தான் எப்பயுமே. கூட்டு முயற்சி என்னோட தனிப்பட்ட முயற்சி எல்லாம் சேர்ந்துதான் இந்த படம். சோ எல்லாரும் சேர்ந்து அதை இந்த உழைப்பை போட்டுதான் இந்த படம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த ஹீரோயின் ஒரு ஹீரோயினை கண்டுபிடிக்கிறாரு, அதை கடைசியில இது செங்கல் சோழில கலந்து கொண்டாரு. அந்த பர்வீனையும் அந்த மாதிரி சீன் வைங்க கேட்டாரா? அந்த முக்கியமா பாத்தீங்கன்னா யுவன் சக்கராஜா மியூசிக் போட்டிருக்காருன்றதுனால நான் சொல்றேன், இது தளபதியில வர ஒரு மியூசிக் எடுத்து உள்ள சுருண மாதிரி இருக்கு. நீங்க துப்பாக்கி எடுத்து கொடுக்கும் போது சின்ன தாயோடைய அந்த மியூசிக் அப்படியே உள்ள வரும். அந்த ஸ்டார்டிங் எண்டு செங்கல் சூழல இருக்கிறதால அந்த கலர் வச்சேன். சூரியனா படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா, நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனோடையும் வராதிங்க, நான் ஒன்று தரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது படம். வெற்றிமாறன் சார் வந்து கருடன் அப்படிங்கிற தலைப்பில் வந்து விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்ணுறதா சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட நாளாக வந்து இந்த மெசேஜ் வந்து போயிட்டே இருந்தது. அது அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கதை தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்கள் பண்ணீங்களா, இல்லை அந்த கதை இது இல்லையா, அது வேற கதையா, உங்களுக்கு அந்த கதை பற்றி ஏதாவது தெரியுமா? ஒரு ஃபேன் மேடு தான், ஃபேன் மேடு போஸ்டர் தான் அது. அதுவும் வெற்றி சார் அது இல்லைன்றது அப்பயும் முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த தலைப்பு நாங்கள் இந்த கோயில் சுத்திய கதைன்றதுனால ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கும் போது கருடன்ற தலைப்பு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது இருக்காதோ நினச்சி நாங்கள் இதில் கேட்டோம். ஜென்ரலாக தலைப்பு வைக்கும் போது நம்ம போய் கேட்கணும், அப்போ கேட்கும் போது அது அவைலபிளாக இருந்துச்சு, அதனால அந்த தலைப்பை பயன்படுத்தணும். அதுக்கு சின்ன இப்போ விகடன் அவார்டில் வந்து உங்கள் சிறந்த நடிகர்னு சொல்லியிருக்காங்க. சில நேரத்தில் வந்து நீங்கள் சிறந்த குணச்சத்து நடிகரும் வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து சிறந்த காமெடி நடிகரும் வந்திருக்கீங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிறந்த நடிகர் கொடுத்துருக்காங்க, எப்படி இதை பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உழைப்புக்கு மரியாதை கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு முதல் கால் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா சாவித்ரின்னு சொல்லி? ஆமாம். இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா? கண்டிப்பாக. அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? இல்லை இல்லை இல்லை, எனக்கு இந்த படம் முடிஞ்சு நான் எப்பயும் போல் ஃபோன் எப்படி ரிசல்ட் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். வழக்கம் போல் இன்டர்வியூ பிளாக்ல அந்த சாவித்ரி அக்காவுக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க, ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க, நிறையாவே சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம நிறையா நண்பர்கள் பேசினாங்க இன்டர்வியூ பிளாக்ல, சூப்பராக இருந்தாங்க. செகண்டாக பார்த்துட்டு போகிறேன், அதை விட சூப்பர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. லவ் போர்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க? ஆக்ஷனாக போயிட்டு இந்த இருக்கே லவ் இருக்கே இல்லை சூரி சார், விடுதலை பெரிய ஹிட்டு, இந்த படமும் ஹிட்டு, இனிமேல் ஒரு சின்ன சின்ன ப்ரொடியூசரு சின்ன டைரக்டர்லாம் உங்களை அணுக முடியுமா? அவங்களுக்குலாம் காசு ஆனால் இங்கே கதை தானே முடிவு பண்ணுது, சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் இல்லைங்க. கதையை நல்லா அமைஞ்சால் கண்டிப்பாக நடிக்கிற கதையாக இருக்கும்.
அதான் அந்த கதை எந்த அளவுக்கு அது தேவைப்படுது அந்த அளவுக்கு நம்ம மாறிக்கிற வேண்டியதானே.